குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். 9th ஃபிசிக்ஸ் பார்த்துட்ருக்கோம். 4 யூனிட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நாம் இப்போ 5th யூனிட் போக போகிறோம். ஸோ வெல்கம் டு 5th யூனிட். 5th யூனிட் என்ன அப்படின்னா மேக்னட்டிசம் அண்ட் எலக்ட்ரோ மேக்னட்டிசம். ஸோ மேக்னட்னா என்ன, மேக்னெட்டுக்கும் எலக்ட்ரிசிட்டிக்குமான ரிலேஷனை பார்க்கக்கூடிய லெசன் தான் வந்துட்டு இந்த லெசன். மேக்னெட் அப்படின்னாவே தெரியும், அட்ராக்ட் பண்ணக்கூடியது, அயன் ஃபில்லிங்ஸை வந்துட்டு அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அயன் ஃபில்லிங்ஸை மட்டும் கிடையாது, ஐன்ஸ்டீனையும் இது அட்ராக்ட் பண்ணியிருக்கு. அவருடைய சைல்டுஹுட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அவருமே மேக்னெட்டை வச்சு நிறையா ப்ளே பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கில் படிக்கிறோம் நம்ம. நம்மளும் அப்படி தான், உங்களுக்கு மேக்னெட்னால் பிடிக்கும்னு நினைக்கிறேன், எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த மேக்னெட்டை வந்து மண்ணில் போட்டு அதில் இருக்கக்கூடிய மட்டு அந்த அயன் ஃபில்லிங்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதை ஒரு பேப்பரில் வச்சு அடியில் மேக்னெட்டை வச்சு ஓட்டிட்டு விளையாடுவோம் நம்ம, இல்லையா? ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இப்போ அந்த மேக்னெட்டை வந்துட்டு ஒரு பார் மேக்னெட்டாக எடுத்துக்கிட்டு அது மேலே வந்துட்டு அந்த அயன் ஃபில்லிங்ஸை வந்துட்டு கலெக்ட் பண்ணி அதை ஒரு பேப்பரில் வச்சு அப்படியே தட்டுனீங்க அப்படின்னா அது வந்து ஒரு லைன்ஸாக ஃபார்ம் ஆகும். அது நீங்கள் வந்துட்டு லைவாக பார்க்க முடியும் உங்களால். அதை நம்ம வந்துட்டு எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த லெசனில் மேக்னெட்டிக் ஃபீல்டு, மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மேக்னெட்டிக் ஃபீல்டுனா என்ன, மேக்னெட்டிக் ஃப்ளெக்ஸுனா என்ன, கரண்ட்டுக்கும் மேக்னெட்டுக்குமான ரிலேஷன் என்ன அப்படின்னு பார்க்கக்கூடியது தான். ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங் லெசன். ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா மேக்னெட் வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த காம்பஸ் நெடில், இதுதான் வந்துட்டு காம்பஸ் நெடில் அப்படின்றது. ஷிப்பில் வந்து யூஸ் பண்ணுவாங்க நிறைய, நீங்கள் ஹாலிவுட் ஃபிலிம்லலாம் பார்த்துருப்பீங்க. சீல பார்த்தோன்னா கையில் வச்சுட்டு இந்த நார்த்து சவுத்து டைரக்ஷன் எதுக்கு எங்கே எப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு லோட் ஸ்டோனாக வந்துட்டு யூஸ் பண்ணாங்க. ஷிப்லலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்துட்டு காம்பஸ் நெடில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சரியா? இது வந்து அயன் ஃபில்லிங்ஸை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அட்ராக்ட் பண்ணும். அயனை வந்துட்டு அட்ராக்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து மேக்னெட்டுக்கு இருக்குது, சரிங்களா? ஸோ இதில் வந்துட்டு நம்ம தமிழில் சொல்லணுன்னா காந்தவியல் மற்றும் மின்காந்தவியல் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். காந்தம்னா என்ன, காந்த புலம்னா என்ன, காந்த விசை கோடுகள்னா என்ன, மின்னோட்டத்திற்கும் காந்தத்திற்குமான ஒரு தொடர்பு என்ன, அது யார் கண்டுபிடிச்சது, அதனால் என்ன யூஸு அப்படின்னு பார்க்கக்கூடிய லெசன் தான் இது. நமக்கு 2 types ஆஃப் மேக்னெட் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் மேக்னெட் அண்ட் ஆர்டிஃபிஷியல் மேக்னெட் அப்படின்னு சொல்லிட்டு 2 types ஆஃப் மேக்னெட் இருக்குது. நேச்சுரல் மேக்னெட்னால் நமக்கு தெரியும், இயற்கை காந்தம் மற்றும் செயற்கை காந்தம்னு. இயற்கை காந்தம் அப்படிங்கிறது இயற்கையாகவே கிடைக்கக்கூடியது, ராக்ஸ்லேருந்து, தென் வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த பிளேசஸ்லேருந்து, அதாவது அண்டர்க்ரவுண்ட் எர்த்துலேருந்து, சாண்ட்லேருந்து கிடைக்கக்கூடியதான் வந்துட்டு நேச்சுரல் மேக்னெட், இயற்கை காந்தம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து லோட் ஸ்டோனாக பயன்படுத்தினாங்க. இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான மேக்னெட் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா மேக்னடைட் அப்படின்றது வந்துட்டு நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் நேச்சுரல் மேக்னெட் வந்து லோட் ஸ்டோன் மேக்னடைட் அப்படின்றது. லோட் ஸ்டோன் மேக்னடைட் அதான் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் நேச்சுரல் மேக்னெட். ஸோ நேச்சுரல் மேக்னெட் வந்து அதனுடைய ப்ராப்பர்ட்டி வந்து எப்பவுமே மாறாது, சரிங்களா? அது வந்து அயனை அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னா அது அட்ராக்டிங் பவர், அட்ராக்டிங் ஃபோர்ஸ் வந்து எப்பவுமே வந்துட்டு டெஸ்ட்ராய் ஆகாது. அதுதான் வந்துட்டு நேச்சுரல் மேக்னெட்டோட ஸ்பெஷலு. ஆர்டிஃபிஷியல் அப்படின்னா அது மேன்மேடு, அதாவது நம்ம செயற்கையாக, நம்ம செயற்கை காந்தம்னா செயற்கையாக நம்ம செஞ்சுருக்கிறது. இப்போலாம் நீங்கள் உங்களுக்கு நிறைய ஷேப்பில் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன், ரவுண்ட் மேக்னெட்டு, யூ ஷேப்பில், அதுக்கப்புறமா வந்து பார் மேக்னெட்டு, ஸ்டார் மாதிரி, ஹார்ட் மாதிரி. ஸோ நிறைய மேக்னெட் கிடைக்குது இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்டு. அது நம்ம திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுறோன்னு வைங்களேன், இல்லை கீழே போடுறோம் அப்படின்னா அதனோட மேக்னெட்டிக் பவர் வந்து குறைஞ்சிரும். நாளடைவில் மேக்னெட்டிக் பவரே இல்லாமல் போய்டும், அதை அட்ராக்ட் பண்ணாது. ஸோ அதெல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸு. நேச்சுரல் மேக்னெட் அப்படிங்கிறது அதனோடய ப்ராப்பர்ட்டி வந்துட்டு லாஸ்ட் வரைக்கும் இருக்கக்கூடியது, அழியாத ஒன்று, சரிங்களா? ஸோ அதான் டைப்ஸ் ஆஃப் மேக்னெட்ஸு. 2 types ஆஃப் மேக்னெட்ஸ் என்னென்னா நேச்சுரல் அண்டு ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸ். அடுத்தது நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டுனா என்ன, காந்த புலம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காந்த புலம் அப்படிங்கிறது இங்கே நீங்கள் பார்ப்பீங்க, இங்கே ஒரு வந்து இவர் இங்கே கையில் வந்து என்ன வச்சுருக்காங்கன்னா மேக்னெட் வச்சுருக்காங்க, கீழே வந்து ஒரு பேப்பர் கிளிப் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மேக்னெட் வந்து பேப்பர் கிளிப் என்ன பண்ணுன்னா அட்ராக்ட் பண்ணிக்கும். இப்போ அதுக்கு கீழே நம்ம இன்னொரு பின் வைக்க 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 என்னவாகும்னா அந்த பின் எல்லாமே வந்துட்டு அதில் அப்படியே ஒட்டிக்கிட்டே வரும், இல்லையா? இதுவே
இந்த பேப்பர் கிளிப், இந்த மேக்னெட் இங்கே இருக்குது, பேப்பர் கிளிப் வந்து இங்கே இருக்குது, ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னா இந்த மேக்னெட் வந்து என்ன பண்ணாது, பேப்பர் கிளிப்பை வந்து அட்ராக்ட் பண்ணாது. அப்போது இந்த மேக்னெட்டுடைய மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து எவ்வளோ ரீஜியனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதோ அந்த இடத்த தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறோம். இந்த மேக்னெட்டுடைய ஃபோர்ஸ், இந்த அட்ராக்டிங் பவர் வந்து, இல்லை ரிப்பல்சன் பவர் வந்து, மேக்னெட் வந்து உங்களுக்கு தெரியும் அட்ராக்ட் பண்ணும் ரிப்பல் பண்ணும் இல்லையா. டூ போல்ஸ் இருக்கும், நார்த் போல் சவுத் போல். நார்த் டு நார்த் வந்து என்ன பண்ணுவோம்னா ரிப்பல் பண்ணும், நார்த் டு சவுத் தான் வந்து என்ன பண்ணுவோம், லைக் பண்ணுவோம், அட்ராக்ட் பண்ணுவோம் இல்லையா. லைக் போல்ஸ் ஆர் அட்ராக்டட், அன்லைக் போல்ஸ் ஆர் அட்ராக்டட், லைக் போல்ஸ் ஆர் ரிப்பல்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். லைக் போல்ஸ்னால் என்னது, நார்த் டு நார்த், அன்லைக்னா நார்த் டு சவுத், எப்பயுமே ஆப்போசிட் சைட்ஸ் தான் வந்துட்டு அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸோ அல்லது ரிப்பல் பண்ணக்கூடிய ஃபோர்ஸோ வந்துட்டு எந்த ரீஜியன் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதோ அந்த இடத்த மட்டும் நம்ம என்ன சொல்கிறோன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறோம். மேக்னெட்டிக் ஃபீல்டு, காந்த புலம், அதாவது ஒரு காந்தத்தை சுற்றி அதனுடைய விசை உணரக்கூடிய பகுதி, சரிங்களா. அந்த விசை வந்துட்டு உணரக்கூடிய பகுதி, அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா காந்த புலம் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இந்த காந்தப்புலம், காந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன லெட்டரில் டினோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பி அப்படிங்கிற லெட்டரில் டினோட் பண்ணுறாங்க. அதனுடைய யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டெஸ்லா. இதெல்லாம் நம்ம மைண்டில் வச்சுக்கோ, இம்பார்ட்டண்ட்டான க்வெஷ்சன்ஸ். மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் டினோட்டட் பை தி லெட்டர் பி அண்ட் த யூனிட் இஸ் டெஸ்லா, யூனிட் வந்து டெஸ்லா. காந்த புலத்தினுடைய அழகு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்லா, சரியா. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எல்லா இடத்துலையுமே பெனட்ரேட் ஆகக்கூடியது, அதாவது ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ், எதுவாக இருந்தாலும் சரி, சாலிடு லிக்விடு கேஸ் எதுவாக இருந்தாலும் சரி, அது மட்டும் இல்லாமல் ஏர்லேயும் வந்து இது என்னவாகும் அப்படின்னா பெனட்ரேட் ஆகும். இப்போது நமக்கு எர்த்துலேருந்து ஒரு 300 கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு அட்மாஸ்பியர் இருக்குதுன்னு தெரியும், அதுக்கு மேலே வந்து ஓசோன் லேயர் இருக்குதுன்னு தெரியும், அதுக்கு மேலே தான். இப்போ ஓசோன் லேயர் வந்து என்ன பண்ணுன்னா சன்லேருந்து வரக்கூடிய ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன்ஸ் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிக்கிட்டு நமக்கு வந்து ஒரு லைட்டான ரேடியேஷன்ஸை மட்டும்தான் எர்த்துக்கு கொடுக்கும். ஸோ எர்த்துக்கு வந்து பிளாங்கெட்டாக இருக்கிறது வந்து எது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓசோன் லேயர். இந்த ஓசோன் லேயருக்கு பிளாங்கெட்டாக இருக்கிறது வந்து எது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு. எர்த்து வந்து நேச்சுரலாகவே ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எதுக்காக அப்படின்னா ஓசோன் லேயருக்கு ஷீல்டாக இருக்குது, சன்லேருந்து வரக்கூடிய சோலார் விண்ட்லேருந்து வரக்கூடிய ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன்ஸ்லேருந்து ஓசோன் லேயரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு. எர்த்து வந்து ஓனாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது, அதாவது புவியானது தானாக உருவாக்கிய இந்த காந்த புலம் அப்படிங்கிறது ஓசோன் மண்டலத்தை சுற்றி இருக்கும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனிலிருந்து வரக்கூடிய அபாயகரமான கதிர்வீச்சுகளை வந்துட்டு அப்சர்வ் பண்ணுறதுக்காக, சரிங்களா. இட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட் ஃபார் நேவிகேஷன் ஆல்சோ. நம்ம தான் ஆல்ரெடி சொன்னோம், லோட்ஸ்டோன் வழிகாட்டிக்கெல்லாம் நம்ம வந்துட்டு இந்த காந்தத்தை வந்து பயன்படுத்திகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு காம்பஸ் நீடில் அப்படிங்கிறது, இதெல்லாம் வந்துட்டு காம்பஸ் நீடில், இது வந்து பார் மேக்னெட், இப்படி தான் இருக்கும் பார் மேக்னெட்டு. இந்த என் அப்படிங்கிறது நார்த் போல், இங்கே ரெட் கலரில் இருக்குது பார்த்திங்களா, இது வந்து நார்த் போல், அதர் எண்டு வந்து சவுத் போல். இந்த மேக்னெட்டிக் நீடிலுங்கிறது இது ஒரு பாக்ஸு, இந்த பாக்ஸுக்குள்ளே இருக்கக்கூடியது ஒரு மேக்னெட்டிக் நீடில். எப்போவுமே ஒரு மேக்னெட்டை வந்து நீங்கள் இப்படி கட்டி தொங்க விடுறீங்க அப்படின்னா அது எப்போவுமே நார்த்து சவுத்து டைரக்ஷனை தான் காட்டும், ஒரு எண்டு நார்த்து அதர் எண்டு வந்து சவுத்து டைரக்ஷனாக இருக்கும். அப்போது இது வந்து நார்த்துனா இந்த நீடில் காட்டக்கூடியது வந்து சவுத்தாக இருக்கும், சரியா. அதர் எண்டு வந்து நார்த்து, ஏன்னா நார்த் டு நார்த் வந்து என்ன பண்ணும், ரிப்பல் பண்ணும் இல்லையா. அப்போ இது காட்டக்கூடியது வந்து சவுத்தாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி காம்பஸ் நீடில் வச்சு நார்த்துலேருந்து சவுத்து டுவர்ட்ஸ் பண்ணி ட்ரா பண்ணக்கூடிய லைன்ஸுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ், இல்லை மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ், அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இமேஜினரி லைன்ஸ் தான். இங்கே நார்த்து சைட்லேருந்து சவுத் சைடுக்கு போகக்கூடியது, இங்கே நார்த்லேருந்து சவுத், நார்த்தில் ஸ்டார்ட் ஆகி சவுத்தில் வந்துட்டு ஃபினிஷ் ஆகக்கூடியது இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே நம்ம ட்ரா பண்ணக்கூடிய லைன்ஸ், மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே ட்ரா பண்ணக்கூடிய லைன்ஸ். இதில் இருக்கக்கூடிய ஆரோ மார்க் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய டைரக்ஷனை, காந்த புலத்தினுடைய திசையை வந்து குறிக்கக்கூடியது வந்து இந்த ஆரோ மார்க், சரிங்களா. ஸோ இது வந்துட்டு நார்த் போலில் ஸ்டார்ட் ஆகி சவுத் போலில் ஃபினிஷ் ஆகும் அவுட் சைட் த மேக்னெட், பட் உள்ளேயும் பெனட்ரேட் ஆகி போகக்கூடியது இந்த மேக்னெட்டிக் லைன்ஸ்.
காந்த விசை கோடுகள் அப்படிங்கிறது, காந்தப்புல விசை அப்படிங்கிறது வந்துட்டு உள்ளேயுமே வந்து என்னவாகும் அப்படின்னா பெனட்ரேட் ஆகி போகும். ஸோ அவுட் சைட் த மேக்னெட் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து நார்த் டு சவுத் அப்படின்னா, இன்சைட் த மேக்னெட் வந்து சவுத் டு நார்த்தாக இருக்கும், சரிங்களா? ஸோ இதான் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் அப்படிங்கிறது. காந்த விசை கோடுகள் அப்படிங்கிறது இந்த காந்தப்புல கோடுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து ஒரு க்ளோஸ்டு கர்வாக இருக்கும். க்ளோஸ்டு கர்வ் அப்படின்னா மூடிய வளைகோடுகளாக இருக்கும். இது எப்பயுமே ஒன்றை ஒன்று வெட்டிக்கொள்ளாது. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸுடைய மெயின் ப்ராப்பர்ட்டி என்னென்னா, நார்த் போலில் வட துருவத்தில் தொடங்கி தென் துருவத்தில் முடியும், ஒன்றை ஒன்று வெட்டிக்கொள்ளாது. இது வந்து இங்கிருந்து நம்ம வரையக்கூடிய ஒரு தொடுகோடு அப்படிங்கிறது வந்து காந்தப்புலத்தினுடைய திசையை, எந்த ஒரு புள்ளியிலிருந்தும் நம்ம வரையக்கூடிய தொடுகோடு அப்படிங்கிறது காந்தப்புலத்தினுடைய திசையை வந்து குறிக்கக்கூடியது, சரிங்களா? ஸோ அதான் வந்துட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து என்னென்னா மேக்னெட்டிக் ஃப்ளெக்ஸ். மேக்னெட்டிக் ஃப்ளெக்ஸ், காந்த பாயம், தமிழில் சொல்லணுன்னா காந்த பாயம் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து என்ன லெட்டரில் டினோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை, இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா இது வந்து பை, சரிங்களா? பை பைன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதை வந்து இப்படியும் சொல்லலாம், இப்படியும் போடலாம், இப்படி போட்டிருப்பாங்க. இது வந்து பை அப்படிங்கிறது மேக்னெட்டிக் ஃப்ளெக்ஸு. மேக்னெட்டிக் ஃப்ளெக்ஸ் வந்து காந்த பாயம் தமிழில் பை அப்படிங்கிற லெட்டரில் டினோட் பண்ணுறாங்க. சிம்பிளாக என்னென்னா ஒரு ஏரியாக்குள்ளே பாஸ் ஆகக்கூடிய நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ், அதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோன்னா மேக்னெட்டிக் ஃப்ளெக்ஸு. ஒரு குறிப்பிட்ட பரப்பின் மீது ஒரு பரப்பளவில் செல்லக்கூடிய காந்த விசை கோடுகளின் எண்ணிக்கை, அதுக்கு பிறகு நம்ம என்ன சொல்கிறோன்னா மேக்னெட்டிக் ஃப்ளெக்ஸ், காந்த பாயம் அப்படின்னு சொல்கிறோம். நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் பாசிங் த்ரூ தி கிவன் ஏரியா, ஸோ இதில் எவ்வளோ லைன்ஸ் போகுது அதை வந்துட்டு குறிக்கக்கூடியது, அதை டினோட் பண்ணக்கூடியதான் மேக்னெட்டிக் ஃப்ளெக்ஸு. இதனோட யூனிட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், வெபர். த யூனிட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளெக்ஸ் இஸ் வெபர், WB அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வெபர் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட்டு கண்டுபிடிச்சதுனால நம்ம இது வந்து வெபர்னு நம்ம மெஷர் பண்ணுறோம். காந்த பாயத்தினுடைய அலகு வெபர். அடுத்தது மேக்னெட்டிக் ஃப்ளெக்ஸ் டென்சிட்டி. மேக்னெட்டிக் ஃப்ளெக்ஸ் டென்சிட்டி, காந்தபாய அடர்த்தி. காந்தபாய அடர்த்தி அப்படின்னா என்னென்னா, ஒரு ஓரலகு பரப்பில் கடந்து செல்லக்கூடிய காந்த விசை கோடுகளின் எண்ணிக்கை. ஓரலகு பரப்பில் கடந்து செல்லக்கூடிய காந்த விசை கோடுகளின் எண்ணிக்கை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா மேக்னெட்டிக் ஃப்ளெக்ஸ் டென்சிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். காந்தபாய அடர்த்தி. இந்த டென்சிட்டி வந்து எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதில் வந்துட்டு 3 lines தான் போகுது இல்லையா, அப்போ இது வந்து லெஸ் ஃப்ளெக்ஸ் டென்சிட்டி, டென்சிட்டி வந்து கம்மியாக இருக்குது. இதில் வந்து நிறைய லைன்ஸ் இருக்குது இல்லையா, அப்போ இது மோர் ஃப்ளெக்ஸ் டென்சிட்டி. ஸோ அப்போது மேக்னெட்டிக் ஃப்ளெக்ஸ் டென்சிட்டி அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு யூனிட் ஏரியாவுக்குள்ளே, யூனிட் ஏரியானா தெரியும் ஏரியா வந்து எவ்வளோ இருக்கணும், 1 meter square இருக்கணும். ஸோ அந்த ஏரியாக்குள்ளே பாஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ், எத்தனை லைன்ஸ் வந்துட்டு க்ராஸ் ஆகுதோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா மேக்னெட்டிக் ஃப்ளெக்ஸ் டென்சிட்டின்னு சொல்கிறோம். இதனோட யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெபர் பர் மீட்டர் ஸ்கொயர். த நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் க்ராசிங் யூனிட் ஏரியா கெப்ட் நார்மல் டு த டைரக்ஷன் ஆஃப் ஃபீல்டு லைன்ஸ் இஸ் கால்ட் மேக்னெட்டிக் ஃப்ளெக்ஸ் டென்சிட்டி. அதாவது இந்த யூனிட் ஏரியாவுக்கு பர்பெண்டிகுலராக க்ராஸ் ஆகக்கூடிய நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் தான் வந்துட்டு மேக்னெட்டிக் ஃப்ளெக்ஸ் டென்சிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, டைப்ஸ் ஆஃப் மேக்னெட்ஸ் பார்த்தோம், நேச்சுரல் மேக்னெட்டை, ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்டை, அண்ட் தென் மேக்னெட்டிக் ஃபீல்டுனா என்ன, ஃபீல்டு லைன்ஸ்னால் என்ன, ஃப்ளெக்ஸுனால் என்ன, ஃப்ளெக்ஸ் டென்சிட்டினால் என்ன, அதனோட யூனிட்லாம் நம்ம பார்த்துருக்கோம், சரியா? இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டென்சிட்டியோட ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம சொன்னோம்ல எர்த்து வந்து ஓனாகவே வந்துட்டு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ இதில் இந்த டர்டாய்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, இதுக்கு பேர் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா லாங்கர் ஹெட் சி டர்டைல்னு சொல்கிறோம். லாங்கர் ஹெட் சி டர்டைல், இது வந்து எங்கே பேர்ன் ஆகுதோ, எந்த இடத்துல வந்து பறக்குதோ அதே இடத்துல வந்து தான் மறுபடியும் முட்டையிடுமா, பல வருஷம் கழிச்சாவது அந்த இடத்த வந்து இது ஞாபகம் வச்சுக்குமா, இது அங்கேருந்து. ஸோ அங்கே அந்த சீசனிங் தகுந்த மாதிரி இடம் மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இது பல கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் போயிட்டால் கூட திரும்ப இது வந்து முட்டையிடுறது வந்து இது எங்கே பிறந்ததோ அங்கே தான் வந்துட்டு லேயிங் ஆஃப் எக்ஸ், மறுபடியும் அங்கே தான் எக்கு வந்துட்டு இடுமா. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த்தை வச்சு. ஸோ ஃபீல்டு ஸ்ட்ரென்த்து அது வந்து ரிமெம்பர் பண்ணுமோ,
அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு திரும்ப அந்த ஃபீல்டு ஸ்ட்ரென்த் இருக்கிறத வச்சுட்டு அந்த இடத்துக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் நம்ம இந்த இன்றைக்கி பார்த்தது. பேலன்ஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.